Hello friends, welcome to our channel Snacks Box. Innikki white rice chappathi dosa kala supera match agra mari oru gravy recipe da paakaporum. Idu super taste ah irukum. Adukku munnadi nammoda channel la yaravadhu subscribe pannama paathirundinga please subscribe panni pakkathula irukra bell button ah press panni all ingra option ah click pannunga. Ippa vaanga video ku polam. நம்மளோட இந்த கிரேவி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் செய்கிறேன். மண்சட்டியில் செஞ்சாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடணும், மசைஞ்சு வந்துடணும். பாருங்கள் இந்த அளவு நல்லா மசைஞ்சு வந்துடணும். இப்போ நம்மளோட மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு 200 கிராம் பீர்க்கங்காயை சின்ன சைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இடை இடையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஈஸியாக செய்யக்கூடிய கிரேவி ஒயிட் ரைஸ் சப்பாத்தி தோசா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்மளோட பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்மளோட இந்த பீர்க்கங்காய் கிரேவி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.